வாங்க இன்னைக்கு கௌதமி சமையலில் கத்திரிக்காய் பொரியல் பார்க்கலாம். கத்திரிக்காவை கழுவி வெட்டி எடுத்துருந்துடலாம். இப்படி குட்டி குட்டி கட் பண்ணிக்கோங்க. வெட்டினது தண்ணியில் போட்டுருங்க, இல்லை நிறம் மாறிடும். பேன் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்த பருப்பு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் காய் எடுத்து நல்லா உப்பு சேர்த்துருங்க. கலந்துட்டு காய் வகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. காய் வெந்தப்பறம் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வதங்கிட்டு இடையில எல்லாம் எடுத்து திண்டு விட்டுப்பாங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் அடி பிடிக்காது. இப்போ ஈ சுத்தியாக இருந்தால் அடி பிடிச்சிரும். மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, வெத்தல் பொடி காரத்துக்கு ஏற்ப, கொஞ்சம் வாசனைக்காக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் கொஞ்சம். மசாலா கொஞ்சம் ட்ரையாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கருகப்பில் தூவி ஓசையுங்க. சரியான கத்திரிக்காய் பொரியல் ரெடி. உங்களுக்கு ஏசி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.